முரா நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் சந்திரபாபு வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி நம்ம தொடரா பாத்துகிட்டு இருக்கோம் போன பகுதியில கவியரசர் கண்ணதாசன் குற்றச்சாட்டுக்கு தன்னோட தரப்பு விளக்கமா சந்திரபாபு என்ன சொன்னாரு அப்போதைய முன்னணி ஹீரோ சிவாஜியை விட அதிகமான கட்டணம் கேட்டு அதிர்ச்சி கொடுத்த சந்திரபாபு அதுக்கான பின்னணி காரணங்கள் மற்றும் சிவாஜியே அந்த எடுத்துக்கிட்ட காரணம் என்ன அப்படிங்கறதையும் தொடர்ந்து பாக்கலாம் ஒரு தடவை முழுநீல நகைச்சுவை படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிஆர் பந்துலு அவங்க சிவாஜி அணுகினாரு பந்துலு பத்தி சொல்லணும் வெற்றி படங்களை தயாரிப்பாளர் அவரே இயக்குனர் சொல்லலாம் சிவாஜி அணுகி சொன்ன உடனே அவருக்கு போச்சு இந்த படத்துல வரக்கூடிய இன்னொரு நகைச்சுவை ஹீரோவா சந்திரபாபு நடிச்சா நல்லா இருக்கும் அவரால மட்டும்தான் இதுல சிறப்பா நடிக்க முடியும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சாரு இதை விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி கண்ணதாசன் தனது கருத்துக்கு சந்திரபாபு பத்தி சில குற்றச்சாட்டுகள் சொன்னதா போன வீடியோவில் பாத்திருந்தோம் அதுக்கு சந்திரபாபு என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு இப்ப பாக்கலாம் இன்னொரு பிரபலமான பத்திரிகையில இதுக்கு பதில் சொல்லி இருந்தாரு சந்திரபாபு கண்ணதாசன் சொன்னது சந்திக்க வந்தப்போ ஓடி ஒழிஞ்சுக்கிட்டது உட்பட நான் படப்பிடிப்புக்கு வரல அதிக கட்டணம் கேட்டேன் அப்படிங்கறது எல்லாமே உண்மைதான் ஆனா நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட தரப்பு இதுதான் அப்படின்னு சொன்னாரு எத்தனையோ ஜனங்களை மாதிரி நானும் கண்ணதாசன் தமிழுக்கு அடிமை அந்த தமிழுக்கு என்ன திட்டி ஏன் வீணாக்குறாரு அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல அதாவது நான் ஒன்றும் அவ்வளவு திறமையானவன் கிடையாது அப்படின்னு சொன்னாரு திறமை குறைவானவன் அப்படின்னு நினைச்சா ஏன் என்ன அதிக சம்பளம் கொடுத்து கதாநாயகனா அந்த படத்துல நடிக்க வச்சாரு அந்த படத்துல எனக்கு சம்பள பாக்கி இருந்தது இதோ தர அதோ தர அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சிட்டாரு நானும் பல தடவை கேட்டு பார்த்து அழுத்து போயிருந்த நேரத்துலதான் வீட்டுக்கு வந்தாரு நான் ஓடி எப்படி படப்பிடிப்புக்கு போக முடியும் இன்னொரு நாள்ல பணத்தை பத்தி பதிலே கிடையாது அவரும் தன்னோட உதவியாளர்களை கேட்டு பார்த்தாரு யாரும் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவே இல்ல கண்ணதாசன் போய் சொல்ல மாட்டாரு அவர் உண்மையிலேயே பணத்தை கொடுத்து அனுப்பியிருப்பாரு ஆனா அந்த நபர் என்கிட்ட கொடுக்கவே இல்ல இப்போ அந்த பணம் கண்ணதாசனுக்கு நஷ்டம் அந்த பணத்தை தான் நான் கூடுதலா கேட்டு அவர் தரப்புல சொன்னது அந்த பணத்தை தான் அவர் எனக்கு தந்தாரு என்ன பொறுத்த வரைக்கும் அது எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கூடுதலா கொடுத்த பணம் இதுக்காக நான் அவருக்கு தமிழ்ல எழுத வராது அப்படின்னு சொல்லவே இல்ல ஒரு தடவை அவர்கிட்ட நான் குடிக்கிறதுக்கு மது நான் எப்பவுமே நச்சரிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல நான் ஒண்ணும் அவர மாதிரி நிரந்தரமானவன் கிடையாது எனக்கு ஒரு நாள் மரணம் வரும் மறைஞ்சு போக எனக்காக ஒரு பாட்டை எழுதாமலா போயிட்டு போறாரு அன்னைக்கு நினைவு சொல்லப்படும் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் சரிதானே முத்தைய

தன்னோட துறையில ரெண்டு பேருமே இணையற்றவர்களா இருந்தாங்க அப்படிங்கறதையும் யாராலையுமே மறுக்க முடியாது இப்போ சிவாஜி தொடக்கத்துல பார்த்தோமே அதோட என்னதான் நடந்துச்சு சிவாஜி தயாரிப்பாளரும் இயக்குனருமான பி ஆர் பந்துலு சொன்னார் கதை ஒண்ணு ஒரு ஆள் மாறாட்ட கதை ரெண்டு ஹீரோக்கள் இடம் மாறி போனதுல வரக்கூடிய குழப்பங்கள் முழுநீல காமெடியா இருக்கும் அதுல ஒருத்தர் ரெட்டை வேஷம் கலகலப்புக்கு செல்லவா வேணும் அதுக்குதான் சந்திரபாபு சரி சரியா பொருத்தமா இருப்பாரு அவரை புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பந்துலு கிட்ட சிவாஜிய சொல்லியிருந்தாரு அப்போ சந்திரபாபுவை சந்திச்ச பந்துலு சிவாஜி கணேசன் பரிந்துரை சொன்னதையும் சொல்லிட்டு படத்தோட கதையை சொன்னாரு சந்திரபாபுக்கும் படத்தோட கதை பிடிச்சு போக உடனே ஒத்துக்கிட்டாரு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன தொகையை கேட்டு பந்துலு அதிர்ச்சி அவ்வளவா கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னப்போ உடனே சந்திரபாபு இறங்கி வந்தாரு சிவாஜி என்ன தொகை பேசினாரோ அதை விட எனக்கு கொஞ்சம் அதிகமா கொடுங்க பந்தல கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன் சொன்னத வேற எந்த ஹீரோவா இருந்திருந்தாலும் இப்படி சொல்லி இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது அவர் சொன்னது இதுதான் சந்திரபாபு அதிகமா பணம் கேக்குறாரு அப்படின்னா அதுக்கான திறமை அவர்கிட்ட இருக்குது அதனால அவரோட திறமைக்கு தரக்கூடிய ஊதியமா அவர் அங்கீகாரமா நினைச்சு கொடுக்கலாம் என்ன விட அதிகமா சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற ஈகோ எல்லாம் எனக்கு கிடையாது எல்லாத்தையும் விட இந்த படம் வெற்றி படமா அமையணும் அவரால தான் இந்த கேரக்டர்ல சிறப்பா நடிச்சு தர முடியும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் படத்தோட வேலைகள் வேகமா நடந்துச்சு படம் முழுக்க சந்திரபாபு ரெட்டை வேஷங்கள்ல வருவாரு கதாநாயகியும் சந்திரபாபுக்கு ஜோடியா முன்மணி ஹீரோயினானு சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க படத்தோட ஹீரோவா சிவாஜி கணேசன் இருந்தாலும் அவருக்கு ஒரே வேஷம் தான் அதுலயும் பல இடங்கள்ல படம் முழுக்க சந்திரபாபு தான் இருப்பாரு ரெட்டை வேஷங்கள் அப்படிங்கறது காரணமா இருக்கலாம் சிவாஜிக்கு ஜோடியா பிரபலமாகாத ஆகாத மாலினி நடிச்சிருப்பாங்க எல்லாம் இருந்தாலும் சிவாஜி கணேசன் சிறப்பா நடிச்சிருந்தாரு சொன்ன மாதிரி ஈகோ எல்லாம் பார்க்கவே இல்லை படத்தோட பேரை நேரம் சரியா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமா சபாஷ் மீனா தான் அந்த படம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் சூப்பர் ஹிட் அதுக்கப்புறமா அந்த படத்தை தழுவி பல படங்கள் வந்துச்சு ஆனாலும் கதையா இல்லாம காவியமா அமைஞ்ச மிக சில படங்கள்ல இதுவும் முக்கியமான ஒரு படம் படம் முழுக்க சிரிக்க வச்ச படம் சந்திரபாபு எப்படி இணையற்ற காமெடியா இருந்தாரு தெரியுமா எந்த படமாச்சும் சரியா ஓடாது அப்படின்னு ரிலீஸுக்கு முன்னாடியே தெரியும் சந்திரபாபுக்கு அப்படின்னு ஒரு கேரக்டர் உருவாக்கி ஒரு பாடல் அவரோட குரல்ல பாடிட்டா போதும் ஓடாத படமும் வெற்றி மாறிடும் ரெண்டு வகை உண்டு காமெடி ஒரு வகை இருக்கக்கூடிய காமெடி ஒரு வகை இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா டயலாக் டெலிவரி காமெடி நடிகர் சந்தானம் மாதிரி அவர் பேசினாலே சிரிப்பு வரும் அவர் பார்த்தா சிரிப்பு வராது ஆனா சந்திரபாபு ரெண்டுலயுமே கலக்குவாரு டைலாகா இருக்கட்டும் கோழி குஞ்சு வாயிலிருந்து எடுக்கிறது மாதிரி ரிஸ்க் இருக்கும் காட்சியில அமர்களமா சிரிக்க வைப்பாரு பாட்டுக்கேத்த டான்ஸு சொந்தக்குரல்ல பாடுறது மாதிரியான அசாத்திய திறமை இருக்கிறதுனால அவர் என்னக்கும் தமிழ் பட ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லா திறமைகளும் இருந்தோ கடைசி காலகட்டங்கள்ல வீழ்ச்சியை சந்திச்ச சந்திரபாபுவோட வாழ்க்கையை பத்தி தொடர்ந்து வரப்போற வீடியோக்கள்ல பாக்கலாம் அது வரைக்கும் இணைஞ்சிருங்க நன்றி